ஒவ்வொரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். இந்தியால செயல்பட்டு வர முன்னணி ஃபுட் டெலிவரி நிறுவனங்கள்ல ஒண்ணு ஜொமேட்டோ. தினமும் இதுல பல பேரு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஆர்டர் பண்ண காஃபில சிக்கன் பீஸ் இருந்தது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. டெல்லியை சேர்ந்த சுமித் சௌரவ் அப்படின்றவரு அவர் ட்விட்டர் பேஜ்ல ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுல ஜொமேட்டோ மூலம் காஃபி ஒன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த காஃபில ஒரு சிக்கன் பீஸ் இருந்துச்சு. இன்னையோட உங்களுக்கும் எனக்குமான தொடர்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த சம்பவத்துக்கு ஜொமேட்டோ சார்பில் ஒரு பதில் விளக்கமும் தந்திருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் சௌரவ் அவர் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுல ஜொமேட்டோ சைட்ல இருந்து அவருக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்க, உங்களுக்கு நாங்க ஃப்ரீ ப்ரோ மெம்பர்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் தந்த சுமித், என்கிட்ட 10 crore டேர்ன் ஓவர் இருக்கு, எனக்கு உங்களோட ப்ரோ மெம்பர்ஷிப் தேவையில்லை, ஆனா இந்த சிக்கன் இருந்த காஃபியை டேஸ்ட் பண்ண என் வைஃப் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. மேலும் இதை ஷேர் பண்ண சுமித், இந்த தப்பையும் பண்ணிட்டு ஜொமேட்டோ எனக்கு ஃப்ரீ ப்ரோ மெம்பர்ஷிப்பும் தராங்க, இனிமே உங்களால என்னோட மதிப்பை பெற முடியாது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த சம்பவம் தொடர்பா அந்த காஃபி ஷாப்ல இருந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல சுமித், இந்த தவறுக்காக நாங்க வருத்தப்படுறோம், உங்களுடைய விவரங்களை அனுப்புங்க, எங்களோட டீம் உங்களை சீக்கிரமே தொடர்பு கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் மக்கள் மத்தியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தி பலரும் தங்களோட கருத்துக்களையும் கண்டனங்களையும் தங்களோட சமூக வலைதளத்துல போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.